வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் பேசுகிறேன். போன வருஷம் கூட நான் இந்த பதிவை வந்து உங்கள்கிட்ட வந்து போட்டிருந்தேன். அந்த பதிவு சம்மந்தப்பட்ட வேறு ஒரு சில வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோஸ் இப்போ இல்லை. அது என்ன வீடியோனா, ஒரு தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த நபர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி வாழ்த்தை வந்து எப்படி சொல்லியிருந்தாருன்னா, ஒரு டிக்டாக் வீடியோ மாதிரி ஒரு வீடியோவில் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு பசும்பொண்ணே பிடிக்கும் அப்படின்னு வச்சு ஒரு கையில் வந்து செல்ஃபோனில் வந்து தேவர் அவர்களோட படத்தை வச்சு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார். அந்த வீடியோ ரொம்ப வைரலாச்சு. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த தம்பி வந்து பாராட்டியிருந்தாங்க. நானும் அவரை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த தம்பி வந்து இப்போ அந்த முழு வீடியோ வந்து அவர்கிட்ட இல்லை. அந்த வீடியோ வந்து உங்கள் யார்கிட்டயா இருந்துச்சுன்னா வந்து அந்த வீடியோவோட இணைப்பை வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கு இல்லை ஏதோ ஒன்றில் வந்து போட்டு அந்த லிங்க்கை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. மேலும் அந்த வீடியோ பற்றி நான் இப்போவும் திருப்பி பேசுகிறேன். என்னென்னா, இங்கே பல பேர் வந்து பல தமிழ் தலைவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அதனால் அவர்களோட அருமை பெருமைகள் வந்து நம்மளோட சந்ததியினருக்கு வந்து தெரிய மாட்டேக்கு. நம்ம தலைமுறைகளுக்கே அந்த விஷயம் தெரிய மாட்டேங்க. அப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை எப்படி எடுத்து செல்ல முடியும்? ஒரு நம்மளோட இனம் வந்து எந்த அளவுக்கு வீரமாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாமையே போயிடுது. சரி, விஷயத்துக்கு வருவோமே. இந்த நண்பர், அதாவது இந்த சகோதரர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி எதற்காக நீங்கள் வந்து தேவர் படத்தை வச்சு நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க, அதில் ஏதாவது காரணம் இருக்கா, உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். அதற்கு அவர் சொன்ன பதில் வந்து என்னென்னா, வந்து அருமையாக இருந்துச்சு, நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப காலமாக அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரும் அதே தான் சொன்னார். என்னென்னா, தமிழ் இனத்துக்குள்ளே வந்து ஒற்றுமை தேவை அப்படிங்கிறத உணர்ந்தவங்க யாரும் தமிழ் ஜாதிகளுக்கான வேற்றுமையை பேச மாட்டாங்க, தமிழ் ஜாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எடுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். உண்மை அதுதாங்க. வேற்றுமைகள் இருக்குது, வன்மங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து மறந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒற்றுமை பாராட்டினா தான் அடுத்த தலைமுறையினர்கள் நல்லா இருப்பாங்க. இதைத்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த தம்பி வந்து நேற்று அதை வந்து பேசினார் நம்மகிட்ட, அதை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துடணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி அந்த வீடியோவும் வேணும், அது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டார். நான் என்னோடய யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 350 வீடியோஸ் வந்து ஒரு டெலீட் பண்ணுற ஒரு சூழ்நிலையாச்சு. அதனால் நம்மகிட்ட அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு, உங்கள் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட பப்ளிக் சைட்ஸில் போட்டு எனக்கு வந்து அதோடய லிங்க் அனுப்புங்க. நன்றி நண்பர்களே. சும்பொன்னே பொடி.